ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைடே இந்த அழகிய பொன் மாலை பொழுது உங்களை நான் இப்போ சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, லாஸ்ட் வீக் வரைக்கும் சாட்டர்டே, இன்றைக்கிலேருந்து நம்ம ஃப்ரைடேஸ் எவ்ரி ஃப்ரைடேஸ் 9 to 10 சாட் வித் ரம்யா, ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஆம்பளைங்க வந்து பெண்களை விட அதிக வயசு வித்தியாசத்தில் வந்து காதலிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போது அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சுங்க. பொண்ணுங்க வந்து பசங்களை விட கொஞ்சம் கம்மியான வயசை பார்த்து, லைக் அவங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து பெரியவங்களாக இருக்காங்க. அது என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும்? ஏன் வந்து ஒரு பையன் அவங்கள விட வயசில் அதிகமாக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இப்போல்லாம் அட்ராக்ட் ஆகிறாங்க? இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால்ஸ். 4906777777 உங்கள் ஃபோன் எடுங்க, ரம்யாவுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கிட்ட சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பையன் வந்து ஹீ சோ கம்ஃபர்டபுள், லைக் எங்களுக்குள்ளே பெரிய அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இதுவாக இல்லைங்க அப்படிங்கிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து கான்ஷியஸில் அந்த ஃபீலிங் இருக்குது, ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்கோமே அப்படின்னு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 10 வயசு வித்தியாசத்துல எல்லாம் கூட வந்து பொண்ணுக்கு பையனுக்கும் கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி கூட நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துமா, இல்லை அன்பு மட்டும்தான் முக்கியம், இது ஒரு மாதிரியான அட்ராக்ஷனுங்க, இது வந்து லைஃப் லாங் ஒரு ஸ்பெஷலான ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனே அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், அந்த பொண்ணை வந்து உருக்கி உருக்கி லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து அந்த பையன் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு காலை கிட்ட பேசினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ, ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சாட் வித் ரம்யா. சொல்லுங்கள், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சையத் அலி. ஓகே சையத், வேர் யூ காலிங் ஃப்ரம்? I'm wearing from, I'm Panayur. Sorry, எங்கே இருந்து கால் பண்ணுறீங்க? பனையூர். பனையூர், ஓகே. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சையத்? சொல்லுங்க சையத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ஓகே, டிவி பக்கத்துலயே வச்சுட்டு அதுலயும் பார்த்துட்டீங்க, பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே. அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? அப்பதான் கரெக்டா வந்து நம்ம பேச முடியும். என்ன வருஷமா கார்லிக்கிறீங்க, இப்பதான் கார்லிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, என்ன உங்க ப்ராப்ளம்? அப்படி இல்ல, நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, எப்படி சொல்றது? சொல்லுங்க சையத், என்ன லைக் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கல்யாணம் ஆயிருச்சா, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா, என்னங்க? ஓகே சையத், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சையத் வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன்னு சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியல போல இருக்கு. ஓகே, ஸோ எனிவேஸ் நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஒரு மெம்பராகவே இருக்காங்க. அந்த பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசு வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்து அந்த பையனுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியல. அந்த பையனோட ஃபேமிலியில் கூட ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, இல்லைங்க எனக்கு வந்து நான் ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கு வந்து கான்ஷியஸ் வந்து ஒத்துக்கலை, என்னை விட சின்ன பையன், அதனால் எப்படி என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஆனால் வந்து அது கரெக்ட் அவளால் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியல. ஸோ என்கிட்ட வந்து நிறைய வாட்டி அதை பற்றி பேசினான். அண்ட் ஷீ செட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, பட் என்னை விட வயசில் சின்ன பையனாக இருக்கான், அதனால எனக்கு வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு என்னால் லவ் பண்ண முடியும்னு தெரியல, இல்லை ஃப்யூச்சரில் இது ப்ராப்ளம் ஏற்படுத்துமா தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வந்து கால் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சார்? மேடம், என் பேர் ரிச்சர்ட் மேடம். ரிச்சர்ட், ஓகே ரிச்சர்ட், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
மேடம், நாங்க வந்து மதுரையில இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, சொல்லுங்க ரிச்சர்ட், என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிச்சர்ட்? மேடம் 12th படிச்சிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, 12th படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சார், சொல்லுங்க. சோ என்னங்க, ஸ்கூல்ல ஏதாவது வந்து லவ் பண்றீங்களா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆமா, அத பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ரிச்சர்ட், சொல்லுங்க சொல்லுங்க. நான் 12th படிச்சிட்டு இருக்கேன் மேடம். இப்போ வந்து ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுங்க ரிச்சர்ட், சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஏய், உங்க அவ்வளவு ரொம்ப நாய்ஸியா இருக்கு உங்க பேக்ரவுண்ட்ல, எங்க இருந்து? ஒரு நிமிஷம் மேடம். ஓகே சொல்லுங்க. தெளிவான ஒரு கவுன்சிலிங் கிடைக்கல, அதனால வந்து உங்கள்ட்ட கேட்டு இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இப்பதான் உங்களுக்கு அந்த வந்து பிளஸ் ஒன்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஒன்ல இருந்து லவ் பண்றீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்றாங்களா? வாழ்க்கையில முக்கியம் அடுத்து நீங்க வந்து படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களால வந்து கண்டினியூஸா இந்த ஒரு விஷயத்த வந்து என்னோட 5 வருஷத்துக்கோ இல்ல 7 வருஷத்துக்கோ வந்து கன்ஃபார்மா இது என்னால ப்ராப்பரா கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து லைஃப்ல வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போங்க. நம்ம லைஃபே வந்து அப்படிதான், நம்ம எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆயிட்டே போறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாவும் இருப்போம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா ரிச்சர், நீங்க வந்து எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம பாசிட்டிவா இருங்க. எது நடந்தாலும் அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்குங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு நீங்க ப்ராப்ளம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காத அளவுக்கு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க ரிச்சர். இல்ல மேம், இப்ப அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம், அடுத்து கேரியர் அந்த மாதிரி போகும்போது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இப்ப ஸ்டடீஸ் தானே ரிச்சர்ட்? ஆமா மேம், இப்ப நெக்ஸ்ட் நான் வந்து காலேஜ் ஸ்டடீஸ் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதுனால வந்து இது எப்படின்னு சொல்றது தெரியல மேடம். இல்ல ரிச்சர்ட், அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம லைஃப்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம மாறி மாறி போறப்போ, அதாவது இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல இருக்கீங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்க்கு போவீங்க, காலேஜ்ல நிறைய பேரை சந்திப்பீங்க, அப்புறம் ஒர்க்குக்கு போவீங்க, ஒர்க்ல நிறைய பேரை சந்திப்பீங்க, அதுக்கப்புறம் லைஃப் ஒரு ஒரு ஸ்டேஜா வந்து வேற வேற இடத்துல வேற வேற ஆட்களை நம்ம சந்திப்போம். ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்மளால ஒரு விஷயத்த வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மையான லவ். ஓகே மேம், இன்னும் ஒரே ஒன்று கேட்கணும், இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா ஐ வில் ஃபைன் மேம். இப்போ என்ன அப்படின்னா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து லவ் பண்ணுறான், ஆக்சுவலாக இப்போ வந்து மேரேஜ் பண்ண போகிறான். இப்போ என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரே பிளட் குரூப் இருக்கிறதுனால வந்து பேபிஸ் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேஞ்சடாக வந்து சேலஞ்சாக வரும்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக இல்லை வந்து இதுக்கு எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா? ஓகே, அவங்க வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அதை கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து சயின்டிஃபிக்காக நான் வந்து படிக்கலைங்க, பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் அது ஏதாவது அது ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு, பட் ஸ்டில் அது என்னன்னு அவங்கள வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட் ஃபார் காலிங், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ. ஓகே, ஸோ இவர் வந்து சொல்கிறாரு என்னோட கெரியர் வந்து என்னோட லைஃப் இது வந்து கரெக்டான டைமா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையான ஒரு விஷயம் இல்லைங்க, ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு வேறு விஷயங்களை சந்திப்போம். பட் அதையும் மீறி நம்ம லைஃப்பில் வந்து ஸ்கூலில் ஏற்பட்ட காதல் கடைசியில் வந்து கல்யாணத்துலேயும் போய் முடிஞ்சிருக்கு, படித்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் காதலிச்சு கூட அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான கமிட்மெண்ட், அந்த உண்மையான லவ். நான் எத்தனை பேரை சந்திச்சாலும் அந்த உண்மையான ஃபீலிங் எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் வருது அப்படிங்கிறப்போ அது கல்யாணத்தில் தானங்க போய் முடியணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சார்? ஆ, என்னோட நேம் சந்துரு மேம். சந்துரு, எங்கேன்னு கால் பண்ணுறீங்க? நான் பெரம்பூர் கால் பண்ணுறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சந்துரு, என்ன பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு எங்கிட்ட என்ன பேசணும்? ஆ ஃபைன், நான் ஒரு கம்பெனியில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக இருக்கேன். ரைட், சூப்பர். ஆமாம், நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி என்னோட கசினை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், மோர் தென் 7 இயர்ஸ் ஆயிருச்சு மேம். ஓகே, ஷீஸ் எல்டர் தான் மீ. ஷீஸ் எல்டர் தென் யூ? யா, அவனோட ஃபர்ஸ்ட் எல்டர் தான் என்னோட. ஓகே ஓகே, எங்கள் சைடு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, பட் இன்னும் என்ன சொல்கிறது, எங்கள் ஏஜில் இருக்க பசங்களே வந்து இதை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற மென்னே வந்து அதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க? ஆமா, லைக் மை கசின்ஸ், மை என்னோட மத்த கசின்ஸ் எல்லாமே இத அக்செப்ட் பண்ண மறுக்கறாங்க. அக்செப்ட் பண்ண மறுக்கறாங்க. அண்ட் அவங்க உங்க கசின், நீங்க லவ் பண்றவங்க?
ஏற்பட்டிருக்கா? ஆமா, இப்போ நான் அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேரண்ட்ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் இன்னும் அவளோட பேரண்ட்ஸோ என்னோட கசின்ஸோ நாங்க லைக் ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஓகே ஓகே, பட் நீங்க அதை கன்வின்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ஓகே, ஏன்னா வென் தே கேன் அக்செப்ட் மென் வித் 10 டு 15 இயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஒரு 1 இயர்ங்கிறது யுவர் ஹார்ட் இஸ் அப், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இஸ்ன்ட் இட்? யா, கண்டிப்பா. பொதுவா வந்து நம்ம வந்து அடாப்டேஷனுக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப எல்லாம் பொதுவா வந்து டக்குன்னு நம்ம வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்து நம்மள வந்து அது ஒத்துக்கவே முடியல. சோ பட் அதுல இருந்து பட் நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணா, ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணாதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து அது யாருக்குமே வந்து அது ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். And I'm so happy, ஏன்னா வந்து நீங்க இவ்வளவு நிஜமா வந்து you're telling me the truth that this is the this is what is happening in your life, you know. I'm so happy for that. Thank you. Thank you so much for calling, Chandru. And, you know, all the best. Thank you, ma'am. Thank you so much. Take care. So, actually, வந்து the age difference பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்து இங்க அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா வந்து மென் அப்படின்னாலே வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி எப்பவுமே நமக்குள்ள அந்த ஃபீல் இருக்கும். ஏன் பெண்களை வந்து கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கிறவங்கள நம்ம லைஃப் பார்ட்னர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மட்டும் இல்ல, இந்த சொசைட்டிக்கும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர்மா? மேம், என் பேர் கீதா. மேம், கீதா சொல்லுங்க. கீதா, எங்க கால் பண்றீங்க? மேம், எங்க நானும் எங்க ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் தான் மேம் எங்களுக்கு. சரிங்க. 5 இயர்ஸ் ஆகுது லவ் பண்ணி, மேரேஜ் பண்ணி இப்போ 3 மந்த்ஸ் ஆகுது மேம். ஓகே. அதான் அங்க வீட்டுல ஒத்துக்கல மேம் எங்களுக்கு வரைக்கும். இப்ப ரீசன்ட்டா தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க? ஆமா மேம். ஓகே ஓகே, ஒத்துக்கலன்னா இப்ப நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமா மேம், தனியா தான் இருக்கோம் மேம் ரெண்டு பேரும். ஓகே, சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம். சரிங்க, லைஃப்ல வந்து இதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு புரியும், ஏன்னா வந்து நீங்க உண்மையான ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்கீங்க அண்ட் வந்திருக்கீங்க அப்படிங்கறது. அந்த மாதிரி நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா வாழ்ந்து காட்டுவீங்க இல்லீங்களா? சரிங்க, சோ சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்குங்க மேரிட் லைஃப்? நல்லா போகுது மேம். சூப்பர், நல்லா போகுது. நல்லா பாத்துக்கிறாரு, நான் அவரை நல்லா பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கேன் மேம். நல்லா சமைச்சு கொடுக்குறீங்களா? ஆ, கண்டிப்பா மேம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 3 மந்த்ஸில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கும், எதுக்கெல்லாம் வந்திருக்கு? ஒரு சின்ன சின்ன சண்டை, ஏதாவது அவர் எதனா சொன்னா நான் கோவப்படுறது, அந்த மாதிரி சண்டை தான் தவிர வேற எதுவும் பெருசா? ஐயோ வேண்டாம், பெருசெல்லாம் வேண்டாம். சின்ன 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 சண்டையே ரொம்ப நல்லது, ஆக்சுவலாக ஹெல்த்தியா சண்டை போடுறது. கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம், அப்புறமா கொஞ்ச நேரம் தான் சண்டை, அப்புறம் ஒன்னாயிடுவோம். ஓகே ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லவ்க்காக வந்து நீங்க போராடி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீதா. நிஜமா மேம், நான் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் லவ் பண்ணுங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கங்க, கிட்டலாம் போவாதீங்க. ஆமாங்க, அதே மாதிரி வந்து ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப்ல முன்னுக்கு வரதுக்கான எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்துட்டு போனா அந்த பிரச்சனை இருக்காது மேம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் வந்து லைஃப் வந்து நல்லா எப்பவுமே இருக்கிறதுக்கு, நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கும் காதல் ஒண்ணுதாங்க பெரிய சீக்ரெட். ஆமா மேம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். தேங்க் யூ சோ மச் கீதா, தேங்க் யூ. சரணம் நினைச்சு பாத்துருக்கேன் அதுல. தேங்க் யூ ஃபார் காலிங் கீதா. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம காலர் கீதா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க கல்யாணத்துக்கு அப்புறம்ன்றாங்க. ஐ விஷ் ஆல் பெஸ்ட் ஃபார் ஹர் அண்ட் யூ நோ காட் ஷுட் கிவ் ஹர் ஆல் த ஹாப்பினஸ் இன் லைஃப். ஸோ ஓகே, ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பட் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த பிரச்சனை கூடி சீக்கிரம் எல்லாமே வந்து சால்வ் ஆகி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து அது ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறிடுங்க. என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா,
இந்த காதலில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை அடுத்தவங்களை வந்து கொன்னுடுறாங்க, அது வந்து ரொம்ப பாதிக்குதுங்க. ஸோ அடுத்து நம்ம இதை பற்றி பேசுவோம், அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம். ஹலோ 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 ஹாய் சொல்லுங்க, உங்கள் பேர்? திருப்பூர்லேருந்து பிரபு பேசுகிறேங்க. பிரபு சொல்லுங்க. பிரபு எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரபு? நல்லா இருக்கேன் மேடம், நான் பயணிக்கம்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க. ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பிரபு லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கேன். நானும் சரணியா பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேங்க. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் முன்னாடி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் வந்து சரியாக பேசுறது இல்லை, கால் பண்ண அட்டம் பண்ணுறது இல்லை. சரிங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக பண்ணால் சொல்லியிருக்கலாம், இல்லை நல்லா ஃபர்ஸ்ட் வைஃப் ஃப்ரெண்டாக பழகிருக்கலாம், எதுவுமே பேசுறது இல்லை. சரிங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா கூட ஃப்ரெண்டாக பழகிருக்கலாம் பழகலாம். ஆனால் வந்து இது என் மனசில் இருக்கிற ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி சொல்லியாச்சு மேடம், அதனால பேசுறது இல்லை, கால் பண்ண அட்டம் பண்றது இல்லைங்க. சரிங்க. 2 டேஸா பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப், நான் கால் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸா பண்ண சொல்லியும் கேட்க மாட்டேங்க. சரிங்க. இப்போ வந்து அவங்களுக்கு மேபி அவங்க ஏதாவது கோவத்தில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்க பேசி பாருங்க. அப்படி அதையும் ஒரு ஒன்றுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க பேசி பாருங்க. அதுக்கப்புறமும் அவங்க பேசல அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். ஓகே மேடம். ஓகே பிரபு, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. குட் நைட், டேக் கேர். ஓகே, ஸோ அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரபுவும் ஃபீல் பண்ணார் அவங்க வந்து பேசுறது இல்லைன்னு. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண பிடிக்கும். நம்ம பேசுகிற ஒரு ஒரு சில வார்த்தைகள் அவங்கள வந்து காயப்படுத்துகிறப்போ நம்மக்கிட்டேருந்து விலகி போவாங்க. நம்ம அது புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. புரியாமல் வந்து அவங்கள பிடிச்சி நம்ம இன்னும் மேலும் மேலும் தொந்தரவு பண்ண 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 அது கோபமாக தான் மாறும். ஸோ ரைட், நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர்? பேர் அருள்ராஜ், கோயம்புத்தூர்ல பேசுறேம்மா. சொல்லுங்க சார், எப்படி இருக்கு? உங்க கருத்துக்கள் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனாம்மா, எனக்கு ஒரு லவ் மேரேஜ்ன்றது ஓகே தான். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காலையில எழுந்திருச்சு பேஸ்ட் வாங்கி தரணும் மனைவிக்கு. கொண்டு கொண்டு போறாங்களே பசங்க, ஒரு குட்டி பையன் பேசினா, பிளஸ் டூ படிக்கிற பையன் பேசினா. ஆமா சார், எனக்கு உண்மையிலேயே உண்மை ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. அதுதான் சார் நான் வந்து ரொம்ப கிளியரா சொன்னேன். நான் அதான் சொன்னேன், வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் மாறுறப்போ சில விஷயங்கள் மாறும்பா. அதனால வந்து நீங்க இது மட்டும் யோசிக்காதீங்க, வாழ்க்கையில படிப்பு அதுக்கப்புறம் வேலை தானா நடக்கும். கரெக்டா உண்மையான விஷயமா இருந்தா அது தானா நடக்கும்னு சொன்னேன் சார். அதுவும் பிடிச்சதும் எனக்கு உண்மையிலே. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இனிமேலும் ஃபர்ஸ்ட் காலை எழுந்திரிச்சு அவங்க கூட்டு போறான்னு வச்சுக்கலாம், வெயில் கூட்டு போயிடறான். இந்த பொண்ணும் அவங்கள போயிருது. எந்த வயசுல இருக்கிறாலும் பரவாயில்ல, லைஃப்ல வந்து அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம கூட்டிட்டு போறோம் வச்சுக்கலாம், கூட்டிட்டு போனா அது அவங்களுடைய தேவையை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா பெற்றவங்கள ரெண்டு பேரும் அவங்க வந்து பெற்ற தாயும் தகப்பனும் என்ன வேணாலும் வேணும்னு சொல்லி செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க புதுசா நம்ம புதுசா வந்தோம்னா நீங்க டம்மாலும் வெளியே போறீங்க. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட கல்யாணம் பண்ணாதான் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்படி இல்ல ரெண்டு பக்கமும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா வெயிட் பண்றதுல தப்பு இல்ல சார். அந்த மாதிரி ஆமா சார், அந்த மாதிரி வந்து நமக்கு லைஃப்ல நல்ல முன்னுக்கு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா தப்பு இல்ல சார். கண்டிப்பா. இனிமேல் நீ இனிமேல் பாக்கறாம இதே வந்து முன்னிறுத்தி சொல்லிக்க. நீங்க சார் புரியல சார், உங்களுடைய ப்ரோக்ராம்ல இதை முன்னிறுத்தி அப்படின்னா அந்த உன்னுடைய அவளுக்கு புரிய தேவை பூர்த்தி செய்ய முடியுமா? அது முடிஞ்சால் செய்யலன்னா விட்டுரு நீ. கரெக்ட் கரெக்ட் சார். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஏட்ட வேலை பாக்குறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், போனஸ் கொடுக்க முடியும்னா அவனை வேலைக்கு வச்சிருக்க முடியும். இல்ல சரி, அப்ப நீ வந்து பாத்துக்கு வேற பக்கம் போய்க்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆமா சார், உங்க கருத்து வந்து ரொம்ப நியாயமான உண்மையான கருத்து. இது கண்டிப்பா இனிமே வந்து ஒரு ஒரு என்ன பண்ற ஒரு ஒரு ஷோலையும் இதை வந்து நான் எம்பசைஸ் பண்ணி பேசுறேன் சார். கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார், குட் நைட். தேங்க்யூ சார், நன்றி. ஓகே, ஸோ சார் சொல்றது எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் இல்லைங்க.
ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதாவது ஓகே, அவங்க ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருப்பாங்க, அதுலேருந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை பெட்டராக வச்சுக்கணும்னு எப்போ ஒரு ஆண் நினைக்கிறானோ அப்போ தான் வந்து அது உண்மையான காதலாக இருக்க முடியும். கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்துறது வந்து நிஜமாக கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க. ஓகே, ஸோ என் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் இதுவும். அண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா பெற்றிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, படித்து ஒரு ஆள் ஆறாங்க, அதுக்கப்புறம் எப்படிங்க மனசு வருது? அந்த பொண்ணுக்காக பையனுக்காகவோ எப்படி சூசைட் பண்ண முடியும்? நம்ம லைஃப் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் இல்லைங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர்? ஹலோ சொல்லுங்க, வாட்ஸ் யுவர் நேம்? ஹலோ ஹலோ ஸ்ரீனிவாசன் பேசுறேன். வணக்கம் ஸ்ரீனிவாசன், எப்படி இருக்கீங்க? ஓகே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பிரியா ஸ்ரீனிவாசன். எனக்கு தெரியும் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மெசேஜ் கொடுங்க 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 கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க. எல்லாருமே உங்களை பார்த்தது ஆர்வமா பார்த்தாங்க. சரிங்க, அந்த டிவி மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க சார், ஒரே வால்யூம் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி இருக்கீங்க பிரியா? எனக்கு தெரியும் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகேங்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? கம்மி பண்ணிட்டுங்க. ஆமாங்க, ஏன்னா வந்து எனக்கு வந்து இங்க ஒரே சத்தமா தான் கேக்குது. சரி, நாங்க நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்குங்க. நாங்க ப்ரோக்ராம் பார்த்ததையும் என்ன தெரியுங்க சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் பார்த்ததையும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஷூட்டிங்காக. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் பிரியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படியே டிவிலயே நீங்களே விஷ் பண்ணிருங்க பாப்பாவுக்கு. ஓகே, ஆக்சுவலா வந்து பாப்பாவோட பேர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்களே சொல்லிருங்களேன். ஓகே பிரியா, ஓகே பிரியா, அண்ட் டேக் கேர். தேங்க் யூ குரு தர்ஷனா, ஹாப்பி பர்த்டே. அண்ட் பிரியா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர், குட் நைட். உன் ரத்தம் என்னை உரைத்து விடுமே, உன் கண்ணீர் துளி என்னை உயிரோடு விட்டு விடுமா? ஸோ நீ சிந்தின ரத்தம் என்னை உரைத்து விடும், உன் கண்ணீர் துளி என் உயிரை எடுத்து விடும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் இல்லைங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ரைட், ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதுதான் சொல்கிறேன், எப்படி வந்து உயிரை எடுத்துக்க முடியுது, எத்தனை பேரை வந்து அவங்க அள வைக்கிறாங்க, எதுக்காகங்க, யாரை பனிஷ் பண்ணுறாங்க இந்த காதலில்? லைஃப் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட், யாருக்காகவும் நம்ம அதை இழக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் சந்திச்சுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப், ஏன் வந்து பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியல? இருக்கிறாங்களா? இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இல்லை ஒரு லவ்னு வரப்போ ஒரு ஈகோ ஃபார்ம் ஆகுது, அது என்ன ரீசனாக இருக்கும்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் காலர் என்னன்னு அது பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், எங்க கால் பண்ணீங்க, உங்க பேரு? சேலம், சேலம்ல இருந்து கால் பண்றேன். ராஜ். ராஜ், ஓகே, சோ சொல்லுங்க ராஜ், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்? டிகிரி முடிச்சிட்டு சும்மாதான். ஓகே ஓகே, சோ சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு, என்ன என்ன சொல்லணும்? ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. சரி, தூரம் பாத்துட்டு இருந்தேன். சரிங்க, பட் எனக்கு கொஞ்சம் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா பேச முடியும் ராஜ். ஆமா, வெளியில வந்து பேசுறேன். ஓகேங்க சார், சொல்லுங்க 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 ராஜ், சொல்லுங்க. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் இருந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுல ரெண்டு ஒரு 4 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸாவே தான் பழகணும். அப்புறம் பிரியங்கிற பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கும் லவ் ஆச்சு, பிரியாவுக்கும் எனக்கும் லவ் ஆச்சு. சரிங்க, கர்ணியாங்கிற பொண்ணும் பிரியாங்கிற பொண்ணும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
அவங்க மொழியில தான் நான் கொஞ்சம் அப்படியே இன்வால்வ் ஆகி பழகணும். சரி, அதுல நான் பிரியாவும் நானும் ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தோம். சரி, லவர் ஆயிட்டோம். ரம்யாவும் நானும் ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தோம். சரிங்க, அதுல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு சரண்யாவும் நானும் லவ் பண்றேன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியா கிட்ட சொல்லிட்டாங்க. சரிங்க, அதுல பிரியா இருந்துட்டு அதெல்லாம் உண்மை நம்பிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு பேசி திட்டி திட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பேசுறது இல்ல, பேசுறது இல்ல. ஆனா நீங்க பிரியாவை மிஸ் பண்றீங்க ரொம்ப. ஓகே, ஸோ இன்கேஸ் அவங்க பிரியா வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்களே ராஜ் அவங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்லிடுங்க. ஓகே, சொல்லுங்க என்ன என்ன சொல்லணும் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு அவங்ககிட்ட என்ன சொல்லலாம், சரண்யா பற்றி பிரியாவுக்கு தெரியும் நல்லாவே. சரி, அவங்களுக்கு உங்க காதலுக்காக உங்க நிம்மதிக்காக பிடிக்கலன்னா நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நாங்க கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க ராஜ். சொல்லிருங்க இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அப்படி வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பேச போறது இல்ல அப்படின்னு சொல்லாம. சரண்யா வந்து என் மேல இருக்கிற பாசத்துல பிரியா எஸ்எம்எஸ் பண்ணிருக்கேன். எனக்கு புரியுது, கண்டிப்பா அவங்களே பாசம் வச்சிருக்காங்க. சரண்யா அவங்களே மிஸ் பண்ண முடியல, பிளான் போட்டு ரொம்ப பிளான் போட்டு பிசினஸ் பண்ணலாம். பொண்ணுங்க வந்து பொதுவா ஒரு விஷயங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி லவ்னு வந்துருச்சுன்னா தன்னோட லவ்வரை வந்து யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டவுட் வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட ஃபர்ஸ்ட் கடமை. உங்களுக்கு வந்து யாரோட லவ் வேணுங்கிறது நீங்க கரெக்டா அது வந்து இது பண்ணி, சோ அவங்களுக்கு அது கரெக்டான ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும். எப்படி மேடம் கிளியர் பண்றது? அவங்க வந்து எத்தனை சார பண்ணிட்டாங்க எப்படின்னா என்ன அவனை விட்டு ஆனா கேட்ட என்ன விட்டு எத்தனை பண்ணிருக்க இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொன்னா கிட்ட. சரி, அதுதான் ராஜ், ஒன்றும் இல்லை ராஜ். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து அது கிளியராக டிசிஷன் எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுங்க ராஜ். தேங்க்யூ ஃபார் காலிங், குட் நைட். ஓகே, ஸோ ராஜ் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில், இப்போ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். பசங்களும் வந்து ரொம்ப கிளியராக இருந்துட்டாங்க. ஓகே, ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க இருக்காங்கன்னா, ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு போனாலே வந்து ஒருத்தவங்க கிட்ட எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அடுத்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜெலசியோ இல்லை அந்த ஈகோ எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் ஒரு பொசிசிவ்னஸ் இருக்கும் இல்லைங்க. அது இல்லாமல் இருந்தால் எப்படிங்க அது உண்மையான காதலாக இருக்க முடியும்? ஸோ நமக்கு என்ன வேணும் லைஃப்பில், நம்ம எண்டில் கிளியராக இருக்கும் அப்படின்னு இருந்து அதை நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. இப்படி மாட்டிக்கிட்டு நம்மளும் கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறது ஐ டோன்ட் திங்க் நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக விடும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லவ் பற்றி மட்டும் நான் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருக்கேன். பட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா தன் பிள்ளைங்களுக்காக, அம்மா தன் பிள்ளைங்களுக்காக. சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து இல்லாத இடத்துல வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் அவங்கெல்லாம்
பல பேர் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து என் அண்ணன் எனக்கு தெய்வம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சி, இல்லை யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹாய் மேம். ஹலோ, வணக்கம், வாட்ஸ் யுவர் நேம்? பெனி மேம். பெனி? ஆமாம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை அண்ணாநகர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பெனி, வாட்ஸ் ஹேப்னிங் இன் லைஃப்? இப்போ நான் என்னோட வைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேம். ஏங்க, என்னாச்சு? அவங்க இல்லை இல்லை, அவங்க அவங்க அப்பா அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே. ஃபஸ்ட் இருக்கும்போது என்னடா அவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுவேன் அப்படி பண்ணுவேன். அவங்க மிஸ் பண்ணுற ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு ரூமில் இருக்கும்போது ரொம்ப அலோங்காக இருக்கு. அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க? ஊருக்கு போயிருக்காங்க, பட் அவங்க இங்க ரூம் வீட்ல இல்லல. வீட்ல இல்ல, எப்ப திரும்ப வர்றாங்க? அவங்க அப்பா அவங்க தான் பாத்துப்பாங்க. சரிங்க. அவங்க முடிச்சிட்டு அவங்க அப்பா கியூர் ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க. பட் ஐ ரியலி மிஸ், பட் இப்பதான் வந்து என்னோட வைஃபோட லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, லவ்னாலே வந்து இந்த ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் வந்து லைஃப்ல எப்பவுமே வந்து ஒரு நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படிங்கறது மிஸ் பண்றப்பதான் தெரியும். ஓகே, சோ எங்க ரொம்ப தூரமாங்க அவங்களோட ஊரு? ஆமா, இங்க இருந்து ஒரு 5 hours ஆகும். 5 hours. ஓகே, சோ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் போக முடியாதோ? போக முடியாது, வர்க் அப்படி நாளைக்கு பிளான் பண்ணிருக்கேன். பட் டிபெண்ட் அப்ஆன் வர்க். ஓகே, சோ வென்எவர் யூ கெட் டைம் நீங்க போய் அவங்கள மீட் பண்ணுங்க. அண்ட் யூனோ அந்த ஸ்பேஸ் ரொம்ப வளர விடாதீங்க, பிகாஸ் யூனோ யூ ஃபீலிங் லோன்லி அண்ட் யூனோ எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் வொர்க் ஷாப்னு சொல்வாங்க. அப்பா அம்மா இருக்காங்க பட் அவங்க அவங்க இல்லாத போது அவங்க இல்லைன்னு போது ஏதோ சம்திங் மிஸ்ஸிங். சம்திங் மிஸ்ஸிங், எக்ஸாக்ட்லி அந்த நீங்க சொன்ன வார்த்தை தான் உண்மை. சம்திங் மிஸ்ஸிங், அது என்னன்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும், பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருப்போம். எவ்ரி திங் வில் பி ஓகே சூன் பெனி. Okay. I wish you all the best. And in the kaadala vandu eppome you know just keep flourishing and growing in love. மேம், அப்போ இப்போ சப்போஸ் அவங்க வந்து வந்துட்டா கூட அந்த அது ஏன் மேம் அப்படி தோணுது? அவங்க வந்துட்டா கூட அவங்க இல்லாத போது அந்த லவ் இருக்கு, அவங்க இருக்கும் போது லவ் இல்லை மேம். என்ன மேம் அது ஏன் மேம் அப்படி நடக்குது? ஏன்னா உங்களுக்கு அந்த நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறப்ப எதுவுமே மிஸ் பண்ணல, நீங்க கம்ப்ளீட்டா இருக்கீங்க. ஸோ அதனால வந்து அந்த மிஸ் ஃபீலிங் இல்லாததுனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக வந்து அப்படி நீங்க எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. அண்ட் கீப் அ ஹாப்பி டூ. யா, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், குட் நைட். ஓகே, ஸோ யூனோ ஆ ஃப்ரெண்ட் இஸ் டெல்லிங், என் ஒய்ஃப் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்க வந்து என் பக்கத்தில் இல்லாதப்போ சம்திங் மிஸ்ஸிங். ஸோ இந்த சம்திங் மிஸ்ஸிங் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஏக்கத்தை உருவாக்கும் இல்லைங்க. பட் இந்த மிஸ்ஸிங்கான டைமில் வந்து நம்ம நிறைய க்ரியேட்டிவான விஷயத்தை யோசிக்கலாம், க்ரியேட்டிவான விஷயத்தை பண்ணலாம். அவங்களுக்காக ஒரு அன்பான கவிதை இல்லை ஒரு சின்ன காதல் வார்த்தை இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் போட்டுவிட்டோம்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திஸ் இஸ் அ ஃபியூ வேஸ் டு மேக் அ லவ் happen in life. Okay, so my next caller என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? தமிழ்செல்வன் மேம். தமிழ்செல்வன், எங்கன்னு கால் பண்றீங்க? கொரட்டூர். கொரட்டூர், சோ சொல்லுங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப்? லவ் தா மேம். லவ் தானா? ஓகே, சோ சொல்லுங்க, லைக் எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ எல்லாமே ஓகேவா போயிட்டு இருக்கா? எப்படிங்க? நல்லா. 2 வருஷம், 6 வருஷமா லவ் பண்ணிட்டா மேடம் இருக்கேன். சரிங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இப்போ நீங்களாம் இப்போ இல்லை, அந்த காதல் இல்லை. காதல் இருக்கு மேடம், பொண்ணு இல்லை. அதான், அந்த காதல் இல்லைன்னா காதலி இல்லை. ஆமாம், இல்லை மேம், லவ் எல்லாம் இருக்கு, அந்த பொண்ணு தான் இல்லை. அதுதான். ஓகே ஓகே, சொல்றது புரிஞ்சுது தமிழ் செல்வன். பட் உங்களால வந்து அந்த வழியை ஏற்றுக்க முடியல, யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட் அப். முடியல மேடம்.
ஓகே. ஒன்றும் ஆக்சுவலாக வந்து தமிழ் செல்வன் ரெண்டு சைடுமே லவ் பண்ணீங்களா இல்லை அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா நீங்கள் சொன்ன? ரெண்டு பேருமே தான் மேடம் லவ் பண்ணோம். ஓகே, என்ன பிரச்சனைங்க? வீட்டில் அவங்க வீட்டில் ஜாதி பிரச்சனை. ஓகே சார், நீங்கள் ஓகே. ஸோ தமிழ் செல்வன் ஜாதி பிரச்சனை பிரிஞ்சு போய்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் தாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஏன் பண்ணோம் அப்படின்னு வருத்தப்படுறத விட பெரியவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெட்டரான ஒரு லைஃபுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? சரண்யா. ஹலோ சரண்யா. தரண்யா? ஆ ஓகே சார், சொல்லுங்க தரண்யா, எங்கே கால் பண்ணுறீங்க? நான் வேலைச்சேரியில இருந்து கால் பண்றேன். வேலைச்சேரியில இருந்து? ஓகே சார். வாட் டு யூ டு தரண்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஃபைனான்ஸ் எக்ஸிகியூட்டிவா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் இப்போ வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கால் பண்ணா. முக்கியமா என்னோட லைஃப்ல 3 பர்சன் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றது. ஒன்னு வந்து என்னோட பிரதர், நெக்ஸ்ட் என்னோட ஃாதர், நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட். ஓகே, சூப்பர். ஒரு விஷயம், நீங்க வந்து லைஃப்ல ஒரு 3 மென் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்பா வந்து நம்ம லைஃப் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குமோ, ஸோ அதுக்கு ஒரு மூல காரணமே அப்பா தான். அண்ட் அண்ணனுங்க தம்பிங்க, ஸோ இவங்க வந்து பொதுவாக வந்து லவ்னாலே வேண்டாம் அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணுறவங்க தான் நம்ம பார்த்த நடுவில் வந்து இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கிங்க. அவருக்கு அவ்வளவு நல்ல மனசு இருக்கிறப்போ எவ்ரிதிங் வில் ஹேவ் பாசிட்டிவ் ஃபார் ஹிம். Okay. And actually வந்து I wanted to ask you a thing. Wow. Okay. So in the மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்ல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆஃப்டர் மேரேஜ் வந்து லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஸோ குட்டி குட்டி சண்டைகள் வருமா? கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ என்ன மாதிரி வரும்? பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து சண்டை வந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்க மேல இருக்க ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் அது எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நாங்க எதுவுமே மறைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் திங் நாங்க பொய் சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா நாங்க 8 years லவ் பண்ணிட்டு இருக்கோம் காலேஜ் படிச்சதுலேருந்து. நாங்க எதுவுமே மறைக்க மாட்டோம். எதுதான் வந்து ஈவன் நான் தப்பு செஞ்சா கூட அவர் தப்பு செஞ்சா கூட எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாரு. சண்டை பட் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிக்கோ, ஓகே அவங்க இப்படி பண்ணிருக்காங்க பட் நம்ம அதை சொல்லிட்டாங்க மறைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, மறைக்காம இருந்தாலே வந்து நம்ம லைஃப் எவ்வளோ, அதாவது ஓரளவுக்கு நமக்கு கோபம் வர்ற தப்பா இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட மறைக்காம சொன்னாங்கன்னாலே அது ஒரு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதை மறைச்சு அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு 10 போய் சொல்லி, ஸோ எப்போ அவங்கள நம்புறதுன்னு நமக்கு அந்த இரிட்டேஷனே வந்துடும். அது பாதி நம்ம நம்பாமலே போயிடுவோம். அதுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. சின்ன சின்ன சண்டை வரும்போது நான் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் விட்டு கொடுத்தேன்னா என்னால பேசாம இருக்கவே முடியாது. பட் அவங்களுக்கு கோவப்பட்டு இருந்தா கூட நான் சீக்கிரம் போய் பேசிடுவேன், பேசுங்க என்னால இப்பெல்லாம் பேசாம எல்லாம் இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஓகே, சோ இன்னும் நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன், பார்த்தோன்னா எனக்கு கால் பண்ணணும்னு தோணும். வாவ், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுனதுல. Thank you. Thank you so much. Take care. Good night. Okay. So, நம்ம ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு தேங்க் பண்ணணும், என்னோட லவ்க்கு சப்போர்ட்டாக இருந்தால் என் பிரதர். எத்தனை பேருக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு பிரதர்? வாவ், ஷீ இஸ் லக்கி. ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ளே வந்து எந்த மாதிரி ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து தன்னோட ரெக்ரியேஷன் வரைக்கும் என்ன மாதிரி ஒரு காமனான விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தாங்க லைஃப் நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்கள் பேர்? மேம் என் பேர் பிரியா மேம். பிரியா சொல்லுங்கள், பிரியா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன் மேம். எங்கேருந்துமா? வெள்ளூர். வெள்ளூர், ஓகே சார். சொல்லுங்கள் பிரியா, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? அதாவது தங்கச்சி முறை வரணும். ஆமா தங்கச்சி. எனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் இல்ல, ஆனா தம்பி நானும் மட்டும்தான் இருந்தோம். பட் இப்ப அவன் கல்யாணம் பண்ண போனதுனால எனக்கு நிறைய பிரச்சனைங்க. ஆமாங்க, இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இது நீங்க சொல்ற மாதிரி. பிரியா, பிரியா எத்தனை மாசம் ஆச்சு இப்ப அவருக்கு கல்யாணம் ஆகி? 1 month ஆயிடுச்சு. 1 month. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்ல, உங்களுக்கு இதனால நிறைய பிரச்சனை ஏற்படுதோ? ஆமாம் மேம், எனக்கு நிறைய ஃபியூச்சரில் நிறைய கஷ்டம் இருக்குது. அவருக்கு நீங்கள் சொன்னீங்களா, அதாவது அவர் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறாருன்னு உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா பிரியா? இல்லை, இது நான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சப்போ நான் சொன்னேன் மேம் அவங்ககிட்ட, இதெல்லாம் நல் கரெக்டாக வராது, இல்லை நான் சிஸ்டராக தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சேன். அப்போ நாங்கள் அப்படியே சொன்னோம் அவனுக்கு, இதெல்லாம் பழகிறதுக்கு சரி இல்லை தப்புன்னு சொல்லிட்டோம் நான். இல்ல இல்ல, கடைசி வரைக்கும் நான் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திடீர்னு இட்னு இப்போ சென்னையில போய் செட்டில் ஆயிட்டான். இது ரொம்ப என்ன, அதாவது நான் நம்ம இருந்த சம்பிரதாயங்கள்ல வந்து ஒரு மீறின ஒரு விஷயம் இது. பட் அவங்க என்ன என்ன யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னங்க, அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இது. பட் என்னன்னா, எனக்கு உங்களை நினைச்சாதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு அக்கா, அதாவது அப்பா அம்மா இருந்தாலும் அவங்களால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். பட் ஒரு தனி பொண்ணா வந்து நீங்க எவ்வளோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரியா. ஏன்னா வந்து உங்க தம்பி வந்து சில விஷயத்துல வந்து உங்களை ஏமாத்திருக்காரு. நான் வந்து அவனை படிக்க வச்சது நான் தலை நான் ஃபுல்லுமே அவனை நர்சிங் படிக்க வச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் நம்மள எல்லாம் ஒரு லைஃப்ல செட்டில் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். ஒரு பொண்ணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் பிரியா, நீங்க எதுக்கும் மனசு தளர விடாதீங்க. லைஃப்ல வந்து நீங்க ஓகே, நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க, அது வந்து அவரால் வந்து மேபி அந்த மனசு அந்த குற்ற உணர்ச்சி என்றைக்குமே அவருக்கு வந்து இது அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதுவும் அக்கா அக்கான்ற ஸ்தானத்தை விட அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்தா நீங்க அவரை வளர்த்துருப்பீங்க கண்டிப்பா. அதனால வந்து நீங்க தைரியமா இருங்க. வாழ்க்கையில வந்து நம்மள முதுகுல இது நமக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே போயிடக்கூடாதுங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை போலீஸா வந்து இன்னைக்கு பொண்ணு கேக்கும் போது அவங்களை கட்டிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து தனியா ஜெயிச்சு காட்டுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து பெண்களால நிறைய விஷயத்த சாதிக்க முடியுது, அதனால உங்களாலையும் கண்டிப்பா முடியுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவருக்கு உங்க மேல கோபம் இருந்துச்சுன்னா கோபம் எவ்வளவு நாள் அங்க இருக்கும் உங்க லவருக்கு?
அது வந்து கோவம் தீந்துடும், அது வந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க, நீங்கள் வந்து சாரி சொல்லுங்கள். நீங்கள் நீங்களே எதிர்பார்க்கல இல்லைங்க இந்த மாதிரி நடக்கும்னு வாழ்க்கையில். உங்கள் தம்பிக்காக நீங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த. இன்னைக்கு நான் தனிமையாக இருக்க ஒரு வீட்டில். பிரியா, நான் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரைவேட் கம்பெனியா? நர்சிங்ல இருக்கீங்க. ஓகே, நான் இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்னு நான் சொல்லிட முடியாது பிரியா, பட் நான் என்ன சொல்றேன்னா தைரியமா இருங்க, உங்களால கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வர முடியும். அண்ட் வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. உலகத்துல நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல நின்றுக்கிட்டு என்னால முடியல, என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நிறைய தப்பான டிசிஷன்ஸ் வரல வாழ்க்கையில நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி இல்லாம போல்டா வெளியில வந்து ஜெயிச்சு காட்டி இவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வந்து பொறாமப்படணுங்க. நம்ம அக்காவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வந்து காட்டணும். நீங்க கண்டிப்பா அப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரியா. கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்றப்போ நான் வந்து ரொம்ப தைரியமா இருக்கேங்க, நான் லைஃப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, என்னால முடியும். வாழ்க்கை ரொம்ப பெருசு பிரியா, யாருக்காகவும் நம்ம வந்து லைஃப வந்து இந்த மாதிரி விட்டுறக்கூடாது. நீங்க வாங்க, வந்து காட்டுங்க. அண்ட் நிஜமா சொல்றேன், உங்களுக்காக ஒரு நல்ல துணை அவரே வந்துடுவாரு. அப்படி வந்து லைஃப்ல அந்த மாதிரி அதாவது சில விஷயம் வந்து நம்மளை மீறி நடக்கும், அப்படி நடக்கல அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நல்ல பேர் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க லைஃப்ல. நீங்க தைரியமா இருங்க பிரியா. அண்ட் எப்பவுமே நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, உங்களுக்கு உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எப்ப வந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டா நான் இருப்பேன். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ, குட் நைட் பிரியா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு தாய் மாதிரி இருந்த உங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. பட் பெண்கள் வந்து தைரியமா இருங்க, லைஃபை ஃபேஸ் பண்ணுங்க. இது நம்ம வாழ்க்கை, கொஞ்ச நாள் அந்த வலி இருக்கும், அது போனதுக்கப்புறம் வெற்றி மட்டுமே நம்ம கண்ணு மாடி தெரியும். அது வரைக்கும் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் வந்து பொண்ணுங்களை வந்து ஒர்க்குக்கு போங்க. ஓகே, அது சில நான் எல்லோரையுமே மீன் பண்ணி சொல்லலைங்க, பட் சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு தன்னோட லைஃப்பை பற்றி யோசிக்காமல் நிறைய பேர் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் அப்படி இல்லாமல் வந்து நிறைய விஷயத்தை பற்றி நம்ம செல்ஃப் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் எத்தனை ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் நம்ம தனியாக தானேங்க பிறந்தோம். ஸோ நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தாங்க கேட்டகரைஸ் பண்ணணும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன மாதிரி, நான் ஸ்கூலில் படிக்கிறேன், என்னங்க வந்து எனக்கு இது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னாரு. ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு வந்து அவருக்கு படிப்பு, அடுத்து வேலை, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். லவ் கண்டிப்பாக இருக்குங்க, நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம தான் வந்து அந்த ஒரு பர்சனை மட்டும்தான் நம்ம லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர லவ் என்றைக்குமே மாறாதுங்க, அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய விஷயத்த அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த வலி, அந்த கஷ்டம், அந்த வேதனை, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் நம்ம வாழணுன்னா தைரியம் முக்கியங்க. தைரியத்தை மட்டும் நம்ம யாருக்காகவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் எப்பவுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃப்ரைடே 9 to 10 PM இதே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், டேக் கேர்.